ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திவின்குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரீப்ரொடக்ஷனுங்கிற அந்த சாப்டரில் மென்ஸ்ட்ரல் ஹைஜின், இதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம வந்து மென்ஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுங்கிற அந்த மெக்கானிசமெல்லாம் பார்த்தோம். அப்படி மென்ஸ்ட்ரேஷன் நடக்கிறப்ப ஒரு கேர்ள் வந்து அவங்கள எப்படி ஹைஜீனிக்காக பாதுகாக்கணுங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Menstrual hygiene is vital for good health, well-being, dignity, empowerment and productivity of women. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உமனோட பீரியட்ஸ் டைமில் அவங்க எந்த அளவுக்கு எங்கள் பாடியை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஹெல்த் கண்டிஷனும் சரி, அவங்களோட வேலையில் அவங்க காமிக்கிற அந்த எஃபிஷியன்சியும் சரி, அது வந்து அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பொறுத்து தான் நமக்கு வந்து அடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு எங்கள் பாடியை ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் எங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து இருக்குது. ஒருவேளை அவங்க வந்து அந்த ஹைஜீனிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, அது மூலமா எங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ இதெல்லாத்துக்கிட்ட இருந்தால் இங்கே வந்து தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை வந்து கடைபிடிச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் கிடையாது, இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து நிறையா ஃபீல்டில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய துறைகளில் வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ்மெண்ட்டை நோக்கி அவங்க வந்து போய்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க் டைமில் இந்த பீரியட்ஸ் வந்து வரும்ல, அப்போ வந்து இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை வந்து அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட துறையில் வந்து அவங்களால 100% எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியாது. அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இல்லை அப்படின்னா அவங்களால ஃபுல் ப்ரொடக்டிவிட்டியோடு வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு வந்து ஆசிலேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எந்த அளவுக்கு ஒரு கேர்ள் வந்து அவங்களோட மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் இருக்குது, அதை பொறுத்து தான் அவங்களோட கெரியரும் இருக்குது. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது இது மூலியமாக தான் சொல்ல வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை பற்றி இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜின்னா என்னங்கிறத பற்றி கேர்ள்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பாய்ஸ்க்கு இதை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நமக்கு புக்கில் இருக்குது, இதை படித்து மார்க் எடுக்கணுங்கிறதோட நம்ம இதை நிறுத்திடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாயோட லைஃப்பில் நிறைய விமனோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அடங்கியிருக்கு. நம்ம அம்மா, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட படிக்கிறவங்க, அப்புறம் நம்ம டீச்சர்ஸ், அப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் பார்ட்னர்னு சொல்லிட்டு நிறைய உமனோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பாயோட லைஃப்பில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் ஒரு மேலுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க வாழ்க்கையில் இவங்க கிராஸ் பண்ணி வரக்கூடிய ஃபீமேலுக்கு வந்து அவங்களால அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு அதில் அது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம்ல, அப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளால் தீர்த்து வைக்கணும் அப்படின்னா பாய்ஸ்க்கு கூட இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சும்மா படித்தோம் எழுதணுங்கிறதோட நிறுத்திடாமல் இதோட அர்த்தத்தை வந்து நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது ஒரு ஃபீமேலுக்கு வந்து புவர் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இருக்குது, அவங்களால அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அந்த கேர்ளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும், அவங்க ரொம்ப ஃபியராக ஃபீல் பண்ணுவாங்க, எம்பராஸ்மெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ அவங்க மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அவங்களோட மைண்டு வந்து ஒரு காம் ஸ்டேட்லேயே இருக்காது, ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க, அடிக்கடி அவங்களுக்கு கோபம் வரும், டென்ஷனாக இருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஃபியர், கொஞ்சம் பயப்படுவாங்க, ஒரு சில பேர் சங்கட்டமாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். This can keep girls inactive during such periods, leading to absenteeism in school. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பீரியட்ஸ் டைம், இந்த பீரியட்ஸுங்கிற காரணத்தினால ஒரு கேர்ள் வந்து அவங்களோட ஸ்கூல் டைமில் வந்து இன்ஆக்டிவாக இருக்கலாம், அவங்க வந்து அவங்களோட 100% அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து அங்கே கொடுக்க முடியாமல் இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஆப்சன்டீசம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு ஃபீமேல் வந்து அவங்களோட மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் ஒரு ஃபீமேல் ஒரு கேர்ளோட அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க. அது மூலிமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து கெயின் ஆகாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த காலத்தில் நமக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட அந்த ஸ்கூல் ஒர்க்கில் இவங்க வந்து 100% எஃபிஷியன்சி காமிக்க முடியும். அது மூலிமா இவங்க வந்து அந்த ஃபீல்டில் அவங்களால அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு கேர்ளுக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை பற்றி பாய்ஸும் தெரிஞ்சுக்கணும், எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த ஃபீமேல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மென்ஸ்ட்ருவேஷன் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ நடக்கும், அந்த மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ நடக்கும். அந்த பிளட்டை ஒரு ப்ராப்பர் மெட்டீரியலை வச்சு அப்சர்வ் பண்ணுறது மூலியமாக தான் நம்மளால் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இன்ஃபெக்ஷனை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம எப்படி அந்த பிளட்டை அப்சர்வ் பண்ணுறது, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். clean and safe absorbable clothing materials, sanitary napkins, pads, tampons and menstrual cups have been identified as materials used to manage menstruation அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த blood flow-வை அப்சர்வ் பண்றதுக்கு துணி மாதிரியான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது சானிட்டரி நாப்கின்ஸ் அண்ட் பேட்ஸ், இதை பற்றி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறையா பார்த்துருக்கோம். ஒரு காட்டன் பேடெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ணலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம்போன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேம்போன்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறக்கு ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் டியூப் மாதிரி இருக்கிற ஒரு மெட்டீரியல், அது வந்து காட்டனால் தான் அது வந்து செஞ்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காட்டன் மெட்டீரியல், அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற அந்த டேம்போனை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மென்ஸ்ட்ருவேஷன் டைமில் இவங்க வெஜைனால் இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அது மூலிமா அந்த பிளட்டெல்லாம் அப்சர்வ் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இதுதான் டேம்போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சிலிக்கோன் ரப்பருங்கிற ஒரு மெட்டீரியல் மூலமாக மேடப் ஆஃப் ஆகிருக்கிற ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சரை தான் இந்த மென்ஸ்ட்ருவல் கப் அப்படின்னு சொல்கிறோம். இதையும் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ருவேஷன் டைமில் வெஜைனாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இது பிளட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும், மறுபடியும் அந்த பிளட்டை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் தான் பொதுவாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மென்ஸ்ட்ருவேஷன் டைமில் அந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல, ஃபீமேல் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து 4 to 5 hours அதை 4 to 5 hours அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 to 5 hours அந்த சானிட்டரி நாப்கின்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் கிட்ட இருந்தால் எங்களால் தடுக்கவும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சானிட்டரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறது மட்டும் ஒரு தீர்வு கிடையாது. அப்படி யூஸ் பண்ணுற அந்த சானிட்டரி மெட்டீரியலை நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அதை கரெக்டாக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து 100% தடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூஸ்டு நாப்கின்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரை வச்சு நல்லா ரேப் பண்ணி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேப்பரை வச்சு நல்லா சுற்றி அதை டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு எது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் அதை ஒரு பேப்பரை சுற்றி கட்டி அதை வந்து எரிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த யூஸ் பண்ணியிருக்க அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சோ இல்லை ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் பேப்பர் வச்சோ ரேப் பண்ணி அதை வந்து நம்ம எரிச்சிடணும். அதை அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து இன்சினரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி யூஸ்டு நாப்கின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்சினரேஷனில் போட்டுடணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஜெர்ம்ஸுமே நமக்கு வந்து செத்து போயிடும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே நடக்காது. இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ்டு நாப்கின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பிளேசஸ்லேயோ இல்லை டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஃப்ளஷஸ்லேயோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை வந்து ஓப்பனான ஒரு ஏரியாவில், பப்ளிக் ஏரியாவிலலாம் போடுறது மூலிமா இன்ஃபெக்ஷன் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுறது மூலிமா அது வந்து அந்த டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுறது மூலிமா அந்த ட்ரைனேஜ் பைப் வந்து அடைச்சிக்கிறது, அப்புறம் வாட்டர் பொல்யூஷன் நடக்கிறது, வாட்டர் மூலிமா இன்ஃபெக்ஷன் நடக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப யூஸ்டு நாப்கின்ஸ் எப்பவுமே நம்ம டாய்லெட் ஃப்ளஷ்லயோ ஓபன் பிளேசஸ்லயோ போடக்கூடாது, அதை வந்து ப்ராப்பரான இன்சென்ட்ரேஷன் மூலமா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது மூலியமா ஒரு உமன்க்கு வந்து ஒரு டிக்னிட்டியான ஒரு ஹைஜீனை வந்து எங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இதோட மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்ததாக மெனோபாஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது மெனோபாஸை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சொன்ன விஷயம்தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் இன் விச் மென்ஸ்ட்ரேஷன் ஓவியுலேஷன் ஸ்டாப்ஸ். அதாவது இப்போ ஒரு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் லைஃப் முடிகிற அந்த சமயத்தை தான் நம்ம வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 to 50 ஒரு உமன் பாடியில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், இந்த ஓவியுலேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும்.
அப்படி ஸ்டாப் ஆகிற அந்த பீரியடை தான் நம்ம வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மெனோபாஸ் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவரீஸோட ஃபங்க்ஷனை ஃபுல்லாத்தையுமே அது வந்து இழந்துருது. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலால் ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி கண்டினியூ பண்ண முடியாது, அவங்களோட ரீப்ரொடக்டிவ் லைஃப் வந்து அதோட ஸ்டாப் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரீப்ரொடக்டிவ் லைஃப் முடிகிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதில் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா என்ன, எந்தெந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு மெனோபாஸ் பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கான்செப்டெல்லாம் நம்ம படிச்சுட்டு போகிறதோடு நிறுத்திடாமல் யார் யாருக்கெல்லாம் இதை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இல்லையா அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எல்லாரோட கடமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நடத்தின கான்செப்டெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நம்புகிறேன். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புத்தம்புது வீடியோஸ் என் டோர்ஸ்டெப் மூலம் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நன்றி, வணக்கம்.